கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ரோமர் 11 அதிகாரம் 4 வசனம். பாகாலுக்கு முன்பாக முழங்கற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். பாகாலை சேவிக்கிற ஏசபேல் என்பவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடி கொலை செய்து வந்தாள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலியா அவளுக்கு பயந்து ஓடிப்போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தாவே, உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டால் நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன் என்று ஜெபிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேசத்தின் மொத்த ஜனத்தொகையில் தேவனை அறிந்தவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் மட்டுமே. 3% குறைவாகவே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இவர்கள் அனைவருமே பாகால்களையோ வேறு எந்த விக்கிரகங்களையோ சேவிக்காமல் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள். உலக நாடுகளில் ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஜனங்கள் பரவியிருக்கிறார்கள். அன்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை சாக கொடுக்காமல் சத்ருவின் கண்களுக்கு ஒளித்து மறைத்து வைத்திருந்தார். அவர்கள் தேவனுடைய வாயாக செயல்பட்டு தேசத்தின் மக்களுக்கு நன்மைகளை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்று தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பணியில் நம்மை இணைத்துக் கொண்டு அவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.